பிறகு இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ இந்த கொரோனா பீரியடு கொஞ்சம் முன்னால் கொஞ்சம் என்னுடைய ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. இந்த ஏற்கனவே நாங்கள் ட்ரெக்கிங் எல்லாம் போவோம், ட்ரெக்கிங் போக முடியல, பிறகு வாக்கிங் மட்டும் போனோம், பிறகு கொஞ்சம் நாள் கழித்து வாக்கிங்கும் போக முடியல, பிறகு அப்படியே கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் டவுன் ஆனோடனே பழைய அப்படி. அப்போ தான் இந்த பிராணாயாமம் ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்களா, அது கொஞ்சம் பண்ணி பார்ப்போமேனு சொல்லி பழையபடி அதை தூசி தட்டி பழையபடி பண்ண ஆரம்பித்தேன். அடுத்தாப்பில் வந்து ஒரு பிராணாயாம பயிற்சி நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம், அதையும் நம்ம சொல்லி தந்துடுறோம். இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங்காக பயன்படும், கொஞ்சம் ஆறு ஹெல்த் இல்லாதவங்களுக்கு ஹெல்த்தை மேம்படுத்தி கொடுக்கும், தூக்கம் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு தூக்கம்லாம் சரியாக வந்துடும். எனக்கு வந்து நான் வந்து சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க டைமில், ஃபைனல் இயர் படிக்கிற டைமில் எனக்கு கொஞ்சம் ஈஸ்னோஃபீலியா கம்ப்ளைண்ட் மாதிரி வந்தது. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரே சளியாக அடைச்சிக்கிட்டு மூச்சை இழுத்தாலே இருமலாக வரும். அதனால என்ன பண்ணணும்னு சொன்னால், மூச்சு அப்படியே டைரெக்டாக இழுக்காதபடி கொஞ்சம் ஒரு பிரேக் அப்ளை பண்ணி மெல்ல இழுக்கிறது. அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த இரு நேரம் டைரெக்டாக போய் ஹிட் ஆகாததுனால இருமலை ஏற்படுத்தாது, அப்படியே படுத்து தூங்கிடுறது. பிறகு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு பழையபடி நான் ஊருக்கு வந்துட்டேன். இப்போ திருச்செந்தூரில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் போனோம்னா கடற்கரையில் உட்காந்துடுறது. ஆனால் அங்கே குளிர்காலத்தில் வந்து இந்த கடை காற்று ஒத்துக்கிடாமல் ஈஸியாக ஜலதோஷம் வந்துடும். அப்போ ஒருத்தர், நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து, நான் ஒரு பிராணாயாமம் கற்றுக் கொடுக்குறேன்னாரு. அப்போ எனக்கு பிராணாயாமம் மேலே எனக்கு கொஞ்சம் அவர்ஷம், ஏன்னா பிராணாயாமத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி, அந்த பிராணாயாமம்லாம் அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் அந்த பிராணாயாமத்தை வந்து செய்து காட்டினார். செய்து காட்டும்போது என்னென்னு சொல்லி சொன்னால், நான் வந்து அந்த ஒரு லா காலேஜில் படிக்கிட்டு இருக்கும்போது நான் மூச்சை எப்படி அடக்கி விழுத்து விட்டேனோ அதைத்தான் அவரும் சொல்லிக் கொடுத்தார். பரவாயில்லையே, அப்போ நாம் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்க சரின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி அதை நான் அவற்ற வந்து கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்ட பிறகு அதை பண்ணினதுக்கப்புறம் அந்த சளி பிரச்சனை இதெல்லாம் போயிட்டு, அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம எங்கே போனாலும் எந்த பிரச்சனையுமே இந்த ஜலதோஷம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. சரி, அப்போ அவரோட நான் அந்த பிராணாயாமத்தை அதுக்கு அவ்வளோதான் நிட்டு நினச்சி, அவர் என்ன இதுக்கு ரொம்ப பலம் இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாமே சொன்னார். நான் அதை வேறு வகைக்கும் ஒன்று பயன்படுத்தலை. பிறகு இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ இந்த கொரோனா பீரியடு கொஞ்சம் முன்னால் கொஞ்சம் என்னுடைய ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. இந்த ஏற்கனவே நாங்கள் ட்ரெக்கிங் எல்லாம் போவோம், ட்ரெக்கிங் போக முடியல, பிறகு வாக்கிங் மட்டும் போனோம், பிறகு கொஞ்சம் நாள் கழித்து வாக்கிங்கும் போக முடியல, பிறகு அப்படியே கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் டவுன் ஆனோடனே பழையபடி. அப்போ தான் இந்த பிராணாயாமம் ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்களா, அது கொஞ்சம் பண்ணி பார்ப்போமேனு சொல்லி பழையபடி அதை தூசி தட்டி பழையபடி பண்ண ஆரம்பித்தேன். இது பண்ண ஆரம்பித்த பிறகு என்னென்னு சொன்னால், அந்த ஹெல்த் அப்படியே டெவலப் ஆகிட்டு, பிறகு வாக்கிங் போனால் பிறகு இப்போ ட்ரெக்கிங் எல்லாம் இப்போ தான் பார்க்குறீங்களா, இப்போ ட்ரெக்கிங் வரைக்கும் போக ஆரம்பித்தாச்சு. அந்த ஹெல்த்தும் பழைய எப்படி நல்லா நார்மலுக்கு வந்துட்டு. இப்போ அதில் தூக்க பிரச்சனைகள் கூட இப்போ சிலவங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கும் கூட, இப்போ இடையில நைட்டில் இடையில முழிச்சோன்னு சொன்னால் பழையபடி தூக்கம் வராது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது. அப்போ ஒருத்தர் கன்சல்ட் பண்ணேன். அவர் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இடையில எழும்பாத இப்படி இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் நைட்டில் படுக்கும்போது தண்ணியை குடிச்சிடாதுங்க, சாயங்காலம் 5 மணிக்கு மேலே தண்ணியை குடிக்கிற பழக்கத்தை விட்டுருங்க நாரு. இப்போ அதை பின்பற்றிட்டு வந்துட்டு இருந்தேன். பிறகு இப்போ இந்த பிராணாயாமம் பண்ணதுக்கு பிறகு தூக்கத்தை பற்றி பிரச்சனையே கிடையாது. அதனால் இப்போ நீங்கள் எவ்வளோனா படுக்கும்போது எவ்வளோ நாளும் தண்ணி குடிச்சு படுக்கலாம், எத்தனை தடவை எழும்பினாலும் சரி நீங்கள் திரும்பி படுத்தா உடனே தூக்கம் வந்துடும். அதனால் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பிராணாயாமம். நான் சிலவங்களுக்கு அது நல்லா உடனே வேலை செய்து, சிலவங்களுக்கு கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, அது நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்ம சொல்கிறேன். இப்போ உதாரணமாக இந்த பிராணாயாமத்தை வந்து அந்த பிரேக் அப்ளை பண்ணி அந்த பிராணாயாமத்தை விடுறது எப்படிங்கிறதும் நல்லா கற்றுக்கிடணும். அதாவது இப்போ நம்ம வந்து நம்ம சளி பிடிச்சிருக்குது, இந்த சளியெல்லாம் காரி உமிழ்கிறோம், இப்படி காரி உமிழ் இப்படி காரி இப்படி எடுத்து உமிழ்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு இன்னர் நாசில்ங்கிற மாதிரி ஒன்று நாசில் இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் இழுத்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வழியாக வரும்பொழுது ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல இழுத்து அந்த இடத்துல வெளியே விடணும். இப்போ இதுக்கு வந்து இந்த பிராணாயாம பயிற்சிகளில் உஜ்ஜயி பிராணாயாமான்னு சொல்லி இதுக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிராணாயாமம் தான் இதில் பண்ணணும். இப்போ இதை வந்து நீங்கள் மென்மையாக பயிற்சி பண்ணி பாருங்கள். இங்கே நிறையா தெரிஞ்சவங்களும் கூட இந்த பயிற்சி பெற்றவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. இதாக டவுட் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட செஞ்சு காட்டி நீங்கள் ஓகே வாங்கிக்கிடுங்க.
இது மென்மையாக உள்ள எழுத்து மென்மையாக வரணும். இந்த மாதிரி சவுண்ட் வரணும்னே அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுருக்காக ஒரு சவுண்டோடு நம்ம பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நம்ம மூச்சை விட்டு விடும்போது இழுக்கும்போது எழுந்த இடத்துல ஒரு பிரேக் அப்ளை பண்ணிக்கிட்டே உள்ளே இழுக்கணும், அப்ளை பண்ணிகிட்டே வெளியே விடணும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எப்பவும் பண்ணாலும் கொஞ்சம் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி சாப்பிட்டுட்டு பண்ணணும். வயிறு கொஞ்சம் எம்டியாக இருக்கணும். ஒரு நீங்கள் காலையில் சாப்பிடும் நம்ம குளிச்சுட்டு நீங்கள் இதை பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு முன்னால் பண்ணிடுங்க. அதேமாதிரி மத்தியானமும் ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு முன்னால் இதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. நைட்டும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னால் இது பண்ணி, ஏன்னா எம்டி ஸ்டொமக்காக இருக்கும்போது தான் இதை பண்ணணும். அதை பண்ணுறது வந்து முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 5-5 நிமிஷமாக அதனுடைய டியூரேஷனை கூட்டிக்கிடுங்க. அட் ஏ டைம் வந்து நீங்கள் 1/2 hour பண்ணலாம். இப்போ 3 தடவை நீங்கள் பண்ணீங்கன்னா 1.5 hours டைம் ஆகுது. ஏன்னா இது வந்து சில ஆசிரமங்களில் இதை வந்து அவங்களுடைய ஒரு ஜப தேபம்ன்னுட்டே சொல்லி இதையே ஒரு இதாகவே சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வந்து என்னங்கன்னா இதை யாரும் வெளியே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, தீட்சை வாங்கினவங்க மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு தீட்சை எதுவும் வாங்காமலே நமக்கு வந்ததுனால நாமளும் தீட்சை வாங்காமலே எல்லாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் இது வந்து எல்லாருக்குமே வெளியே தெரியாது சாதாரணமாக. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. இது ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடும். இது வேறு ரெஸ்ட்ரிக்ஷன் பத்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், ஸ்டமக் மட்டும் கொஞ்சம் எம்டியாக இருக்கணும். பண்ணும்பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிடுங்க. நீங்கள் சும்மா இப்படி சேரில் கூட உட்காந்துக்கலாம். அப்புறம் பத்மாசனம் போட்டெல்லாம் உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. இப்போ சிலவங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், இந்த வலது கால் மேலே இடது காலை வச்சுக்கிடணும். நம்ம உட்காந்துட்டே இருந்தாலும் வலது கால் மேலே இடது காலை வச்சுட்டோம்னு சொன்னால் இந்த சுவாசம் வந்து மாறும்னு சொல்லுவாங்க. அதாவது இடது கால் மேலே இருந்துன்னு சொன்னால் சுவாசம் இடது பக்கமாக ஓடும். இடது பக்கம் ஓடுறது வந்து சந்திர கலைம்பாங்க, வலது பக்கம் சூரிய கலைன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் வலது நாசில் சுவாசம் வந்தனாலே உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குன்னு அர்த்தம். இடது நாசில் சுவாசம் வந்துன்னு சொன்னால் பாடி கொஞ்சம் கூலாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் அந்த கூலாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுங்க. ஆனால் உண்மையிலே இது நல்ல பிராணாயமாங்கிறதுனால உங்களுக்கு ஹீட் ஏறாதபடி உங்களுக்கு எத்தனையோ டிவைசஸ்லாம் இருக்குது. சிலவங்களுக்கு தண்ணிக்குள்ள உட்காந்து கூட, அந்த காலத்தில் நீங்கள் சில தவங்கள்லாம் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள உட்காந்துலாம் தவம் பண்ணுவாங்க. அப்படி ரொம்ப ஹீட்டு தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ ஒரு சின்ன டப்பில் தண்ணியை வச்சு அதுக்குள்ள உட்காந்து கூட இந்த பிராணாயமத்தை பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு கடைசியில் இந்த மாதிரி பிராணாயமம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சு வந்து தொடர்பெல்லாம் தொடர்ச்சிடலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்கள் பிளட் எல்லாமே நல்லா பியூரிஃபை ஆயிடுது. பிளட்டெல்லாம் எனர்ஜி மாறிடுது, ஒரு பிராணசக்தி அதிகமாகிடுது. ஏன்னா எல்லாத்துலேயுமே எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி வந்து உங்கள் பிராணனுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்குது. அதனால் பிராணசக்தி தான் ஒரு மூலமான சக்தி. அதனால் அதை டெவலப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இருக்கிற நோயும் போயிடும், புதுசாக நோய் வராமலும் பார்த்துக்கிடும். அதனால் இது வந்து பல வகையிலையும் ஆரோக்கியமானது. அதை நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிடுங்க, எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும். இப்போ இதில் வந்து என்ன சொல்லி எது அதை புரிய முடிஞ்சுன்னா அவங்களுக்கு செய்கிறதுக்கு முடியும்னா கற்றுக்கிடலாம். அப்புறம் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பாடியினுடைய டெம்பரேச்சர் வந்து இப்போ சில கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இளைஞர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் பாடி டெம்பரேச்சர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமாயிடக்கூடாது. அதனால வந்து இப்போ அந்த ஆசிரமங்கள்லேயுமே கூட என்னென்னு கணவன் மனைவியாக ரெண்டு பேருக்குமா தான் சேர்த்து தீட்சை கொடுப்பாங்க. அதனால் நீங்களுமே வந்து கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பிராணாயமம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடுங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. செய்யலாம். ஆனால் வயிறு சாப்பிட்றது மட்டும் அந்த வயிறு கொஞ்சம் எம்டி ஸ்டமக்கில் பண்ணுங்க, நிமிர்ந்து உட்காந்து பண்ணுங்க. வாய்ப்பு இருந்துன்னு சொன்னால் நம்ம கவனத்தை வந்து இந்த புருவ மையத்தில் வச்சா நல்லது. அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதபடி புருவ மையத்தில் கவனத்தை வச்சு பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இல்லை சாதாரணமாக நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு ஒரு புக்கை படிச்சுட்டே கூட பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் அது என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம கவனம் வேற எங்கேயோ போயிடும். அதனால் நீங்கள் அந்த புருவ மையத்தில் கவனத்தை வச்சு இதுக்காக டிவோட் பண்ணி ஒரு 1/2 hour அதுக்காக உட்காந்துற மாதிரி பண்ணுங்கள். சிறு சிறு டெவலப் பண்ணிக்கிடுங்க. இப்போ இந்த பிராணாயமத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் பயிற்சி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு தெரியலன்னு சொன்னால் இங்கே கற்றுக்கிட்டவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஏற்கனவே வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்ககிட்ட கொஞ்சம் வெரிஃபை பண்ணி அதை அப்ரூவல் வாங்கிக்கிடுங்க.